நான் பெரிய புத்திசாலின்னு மட்டும் என்னைக்கு நினைச்சிடாதீங்க, நாசமா போயிடுவீங்க, காணாம போயிடுவீங்க. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நீங்க நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க, உங்களை ஒன்னும் இல்லாம பண்ணிடுவானுங்க. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை அடங்கலைன்னா ஆர் இருள் உயித்து விடும் அப்படிங்கிறாப்புல. அப்போ அடக்கம் எப்பேற்பட்ட ஒரு அவசியமாக இருக்கின்றது. நீங்கள் எப்பேற்பட்ட காஸ்ட்லி காரு, எப்பேற்பட்ட காஸ்ட்லி ஃப்ளைட்டு, எப்பேற்பட்ட நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாலும் பணிவும் தன்னடக்கமும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் காஸ்ட்லி காரு வச்சுருக்கீங்களா, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களா, காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்கீங்களான்றது முக்கியம் இல்லை. இது வெளித்தோற்றத்திற்கு, உள்தன்மை எப்படி இருக்கணும். இந்த அசட்டி, வெளியில் இருக்க அசட்டி எது போச்சுனாலும் சம்பாரிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அசட்டுக்கு பேர் இறை, அது போயிருச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. நமது இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள், சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பெரிய புத்திசாலின்னு மட்டும் என்னைக்கு நினைச்சிடாதீங்க, நாசமா போயிடுவீங்க, காணாம போயிடுவீங்க. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், நீங்க நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க, உங்களை ஒன்னும் இல்லாம பண்ணிடுவானுங்க. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்து விடும். அடக்கம் அமரருள் உயிக்கும் எழுதியிருக்காம பாருங்க, அடேங்கப்பா. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை அடங்கலைன்னா ஆர் இருள் உயித்து விடும் அப்படிங்கிறாப்புல. அப்போ அடக்கம் எப்பேற்பட்ட ஒரு அவசியமாக இருக்கின்றது. தன்னடக்கம் ரொம்ப 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 அவசியம். நீங்கள் எப்பேற்பட்ட காஸ்ட்லி காரு, எப்பேற்பட்ட காஸ்ட்லி ஃப்ளைட்டு, எப்பேற்பட்ட நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாலும் பணிவும் தன்னடக்கமும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் காஸ்ட்லி காரு வச்சுருக்கீங்களா, காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களா, காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்கீங்களான்றது முக்கியம் இல்லை. இது வெளித்தோற்றத்திற்கு, உள்தன்மை எப்படி இருக்கணும், கைண்டா இருக்கணும். எப்படி இருக்கணும், கைண்டா இருக்கணும், ஜெனரஸா இருக்கணும், உதவி பண்ணணும்ன்ற மனநிலையில இருக்கணும். அதுதான் உங்க அசட், அதை விட்டுறாதீங்கன்ற. இந்த அசட்டி, வெளியில இருக்க அசட்டி எது போச்சுனாலும் சம்பாரிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அசட்டுக்கு பேர் இறை, அது போயிருச்சுன்னா சம்பாதிக்க முடியாது. இறைவன் வந்து பார்த்து பார்த்து வந்து உங்களுக்குள்ள வந்து உட்கார்றாரு, தகுதி வரும்போது வந்து உட்கார்றாரு. வந்து உட்காரும் போதே கவனமா அவரை இறுக்கமா புடிச்சுக்கணும். இறுக்கமா புடிச்சுக்காம கொஞ்சம் நீங்க லொல்லு பண்றீங்கன்னா போயிருவாரு, அப்புறம் வரமாட்டார். உங்க அறிவாளித்தனத்தையோ, உங்க அறிவுத்தனத்தையோ, உங்க தெளிவையோ, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ ஏதாவது காட்டுறீங்கன்னா இது ஒரு குருவுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நார்மலா அறிவுல பயன்படுத்துறவனுக்கே தெரியும் நீங்க லொல்லு பண்றீங்களா லொல்லு பண்ணலையான்றது. எப்படி ஒரு குருவுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இன்ச் பை இன்ச்சா எடுத்துருவாங்க. எப்படி எடுப்பாங்க? இன்ச் பை இன்ச்சா எடுத்துருவாங்க. எங்க பாக்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒன்னா நம்பர் திருட்டு பசங்க இஸ் கால்டு குருமார்கள், தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. ஏன், தெரிஞ்சிட்டா நீங்க அலர்ட் ஆயிருவீங்கல்ல, அப்ப உங்களோட ஒரிஜினல் ஆக்டிவிட்டி வெளியே வராது. இருந்தாலும் ஒரே மாதிரி, இல்லை என்றாலும் ஒரே மாதிரி, பக்குவ நிலையில் நிதானமாக யார் இருக்கின்றீர்களோ அவர்கள்தான் உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியும். இன்றைக்கி இன்னும் 100 கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, 100 வாலண்டியர்ஸாக வச்சு மகாவிஷ்ணு தான் தலைவன், மகாவிஷ்ணு தலைவனுக்கு பின்னாடி 100 சுற்றுங்க. நீங்கள் தொண்டர்கள்னு சுற்றுறது எனக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இந்த 100 வெறும் ஒருத்தர் உண்மையான வாலண்டியராக எனக்கு இருந்தீங்கன்னா போதும். வேலை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, வேலை பார்க்கறதுக்காக மேட்ரு அது மேட்ரு கிடையாது. வேலை பார்க்கறது ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு எப்பேற்பட்ட ஆட்கள் வேண்டும், உண்மையை உணர்ந்து
உண்மையை பயணித்து உண்மையை பிறருக்கு சொல்லி கொடுத்து சுயநலம் இல்லாது தன்னை அழித்து கொண்டு எவன் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான தன்னார்வ தொண்டன், அவன் தான் உண்மையான வாலண்டியர், அவன் தான் உண்மையான மனுஷன், அவன் தான் உண்மையான பரம்பொருள் யோகி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பரம்பொருள் யோகினா பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு சேவை பண்ணுறது இல்லை. இந்த பூமி பந்தின் எந்த மூலையில் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த உயிருடைய கஷ்டத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லோரும் பரம்பொருள் யோகி. கிளியர்? இந்த தன்மையில் பயணம் பண்ண ஆரம்பிங்க, சரண்டர் பண்ணுங்க, உங்களை இறைவனை நம்புங்க, குருவினுடைய உபதேசங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள்ளுங்க. ஆக்சுவல் குரு நானே கிடையாது, நான் உபதேச குரு மட்டும், நான் உபதேசம் தான் பண்ணுறேன். இந்த உபதேச குரு இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணுறதுனால உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஞான குரு வெளியே வந்துடுறார். நான் ஆரம்பத்தில் பற்ற வைக்கிற நெருப்பை, எரிந்த நெருப்பை அணையாமல் பார்த்து கொள்வது யார் கடமை? உங்கள் கடமை. குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்து கொள்ளுங்கள். கிளியர்? புரிஞ்சுதா? குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழுங்க, ஹாப்பியாக வாழுங்க, எல்லாம் கரெக்டாக. 23 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் எப்படி அந்த மேட்ருக்கு இன்னும் வரவே இல்லையே, இருக்குதானே? ஆரம்பிச்சிங்க, முடிக்காமையே போயிட்டீங்களே குருநாதா. அதை கொஞ்சம் முடிச்சு விட்டு போங்க. சொல்லி கொடுத்துடலாமா? 100,000 வெள்ளி கட்டணும் இந்த ஒரு சீக்ரெட்டுக்கு. எத்தனை வெள்ளி? எத்தனை வெள்ளி? 100,000 வெள்ளிலாம் கம்மி. உங்கள் மொத்த குடும்பத்தையும் நீங்கள் எழுதி வச்சிங்கனாலும் பத்தாது. எவ்வளோ பெரிய சீக்ரெட் தெரியுமா? அது எப்படி நான் அப்படி சொல்லி கொடுக்குறது? உடனே அழுத பிள்ளைக்கு தான் பால், இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் தெரியுதுன்னு எனக்கு தோணுது. சொல்லி கொடுக்கட்டுமா வேணாமா? சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூர்வ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே இன்டர் கோர்ஸ் பண்ணுங்கள், விந்து சீக்கிரம் வெளியேறாது, உடனே நடக்காது. ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. எப்படி? பூர்வ மத்தியத்தில் கவனம் வச்சுக்கிட்டே இன்டர் கோர்ஸ் பண்ணுங்கள், எரெக்ஷன் குறையாது, விந்துவும் சீக்கிரம் வெளியேறாது, உங்கள் பார்ட்னரை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது ஆப்ஷன் நம்பர் 1. பிறக்கும் குழந்தையும் ஞான குழந்தையாக பிறக்கும். ஓகே. ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னா, ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆணினுடைய மர்ம உறுப்பு தேவையே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. எப்படி அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்? உங்களுக்கு 2 பெஸ்ட் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன். இது ரெண்டு உங்களுக்கு போதும், உங்கள் பொண்டாட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி தாம்பத்தியத்தில் உச்சகட்ட நிலை கொண்டு போகிறது. ரொம்ப வெளிப்படையான சீக்கிரட்டை ரொம்ப வெளிப்படையாக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் உச்சகட்ட நிலைக்கு போவீங்க. கிளியர்? மகிழ்ச்சி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேரடியாக இப்போ தீட்சைக்கு வந்து போகிறோம். தீட்சைன்னா என்னென்னு தெரியுமா? தீட்சைன்னா அப்படின்னா என்னென்னா, ஒரு குரு என்பவர் தான் எந்த யோக முறையை பயன்படுத்தி எந்த பாதையில் பயணம் செய்து உச்சகட்ட நிலையான இறை நிலையை அடைந்தாரோ அதே நிலையை நீங்களும் அடைவதற்காக எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அந்த பாதையை அப்படியே உபதேசம் செய்வதற்கு பேர் தீட்சை. புரிஞ்சுதா நான் சொன்னது? இதுக்கு பேர் தான் தீட்சை. இப்போ தீட்சைனா என்ன? இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அருள், என் குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அருள், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களோட அருள், ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய அருள், இன்னும் ஏனைய குருமார்களுடைய அருளோட சேர்த்து நாம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பண்ண மெடிடேஷனோட, கொஞ்சம் நஞ்சம் ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சோன் இருக்கக்கூடிய அந்த மெடிடேஷன் பவரையும் பயன்படுத்தி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயரை, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபயரை தூண்ட போகிறேன். இதுக்கு பேர் தான் தீட்சை. இப்போவே சொல்லிடுறேன், தொட்டு தூண்டுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தொட்டு தூண்டி விட்டாச்சுன்னா அது வேலை செய்யும், காதில் புக வரும், தலைக்கு இருக்குறன்னு சுத்தம் சில நேரத்தில், சில நேரத்தில் வாமிட் வர மாதிரி இருக்கும், பட் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும் கொஞ்சம் நாளைக்கு. வாமிட் வரும், கிருகிருன்னு வரும், சில நேரத்தில் மோஷன் போனீங்கன்னா தண்ணி தண்ணியாக போகும், ரொம்ப ஹீட் ஆகும் பாடி, சில நேரத்தில் ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கும், சில நேரத்தில் மோஷன் போனீங்கன்னா பிளட்டே போகும். பயப்பட தேவையில்லை, சரியாகிவிடும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் 2 வீடியோ வரும். இந்த பாடி ஹீட்டை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இளநீர் சாப்பிட்றது அடிக்கடி, 2 வேளை பச்சை தண்ணியில் குளிக்கிறது, அப்பப்போ விளக்கெண்ணெயை தொப்புள்ளி கால் கட்டை வரலி வச்சுட்டு படுக்கிறது, சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ண முடியாது அவங்களால, அவ்வளோ ஈஸி. இதை இதவே பண்ணலை அப்படின்னா அப்புறம் பவர் எங்கேருந்து மேலே வரும்? காஸ்மிக் எனர்ஜி இழுக்கிறீங்க, தவம் பண்ணி இழுத்தீங்கன்னா தான் இது உடம்பில் செயல்பட்டு 10ஆம் மாசில் திறந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தரிசனம் கிடைக்கும். ஜோதி தரிசனம் கிடச்சதுனா தான் ஹையஸ்ட், அப்புறம் அதுக்கு போகணும், ஆனால் ஹீட்டு இறங்கக்கூடாதுன்னா எப்படி? இப்போயே சொல்லிடுறேன், உயிரெலாம் போகாது, உயிரோடு தான் இருப்பீங்க. பாருங்கள் எத்தனை இப்போ வாலண்டியர்ஸ் வாங்க, உயிரோடு தானே உட்காந்துருக்காங்க. எந்த வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்தா தான் பேய் பிசாஸ் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் செக் பண்ணுங்கள்,
பெண்கள் பக்கமும் செக் பண்ணுங்க, ஆண்கள் பக்கமும் செக் பண்ணுங்க, எல்லாம் உயிருடன் தான் அமர்ந்திருக்கிறாங்க. யாருமே உயிர் இல்லாத உடலா இல்லை. எஸ்ஆர்னோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, உயிரோட தான் இருப்பீங்க, செத்தெல்லாம் போக மாட்டீங்க. ஆனால் என்னன்னா, என்னடா இப்படி இருக்கு, சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டேன்ற அளவுக்கு இருக்கும். சரியாயிரும், போக 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 சரியாகிவிடும். பதட்டமாகும், படபடப்பாகும், ஆங்ஸைட்டி வரும், பேனிக் ஆவீங்க. இதெல்லாம் என்னன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள். இதெல்லாம் என்ன, அடைச்சிருக்கக்கூடிய ஒரு பைப்பில் குச்சி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அடப்பு அப்போ தான் கிளியர் ஆகும். முதல்ல குப்பை கூலங்கள்லாம் வெளியே வரும், அப்புறம் தானே தண்ணி வரும். எஸ்ஆர்னோ அதுபோல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் கழிவுகள், மனக்கழிவுகள், ஆன்ம கழிவுகள், மூன்று கழிவுகள் இருக்குது, மூணும் வெளியேறும். முதல்ல அதான் நடக்கும், பயந்துடக்கூடாது. ஃபீவர் வரும், சில நேரத்தில் வாமிட் வர மாதிரி இருக்கும். எதற்கும் பயப்பட தேவையில்லை. ரெண்டு மாதம் கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நியூட்ரல் ஆகிடும், பாடி அந்த ஹீட்டுக்கு பழகிடும். கிளியர். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவீங்க, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ரெண்டு வீடியோ மட்டும் பார்த்துடணும், பரம்பொருள் ஃபவுண்டேஷன், பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ரெண்டு வீடியோ வந்துடும். அதை பார்த்துட்டு தான் பயிற்சியே பண்ணும். ஒவ்வொரு முறையும் இல்லை, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற ஹீட்டு நியூட்ரல் பண்ண தெரியணும், இவ்வளோதான் மேட்ரு. இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேறு எதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுவே உச்சகட்ட ஞானம். குடும்பத்தில் இருந்து கொண்டே இறைநிலைக்கு தாராளமாக போகலாம். கிளியர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.